ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 டு த பாயிண்ட் 6,0. ஸோ இது வந்து ஹைப்பர்போலா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்றது இது ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால், திஸ் இஸ் 6,0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ஹைப்பர்போலாவில் இருக்கிற பாயிண்ட் இது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா, ஸோ இதில் எப்படி செய்யறது நம்ம நப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம செய்யணும். ஸோ கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட்டை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ ரெக்வயர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒய், ரெக்வயர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோசஸ்ட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு மேலே இதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட். அப்போ நிச்சயமாக இந்த ஏபிங்கிறது என்னவாக இருக்கணுமா, மினிமமாக இருக்கணும். ஸோ ஏபினா ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மினிமம். ஸோ அதில் ஏபினா என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜீரோ த ஹோல் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் தானே. ஸோ நான் இந்த டீன் அசீவ் பண்ணுறேன். இப்போ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆனால் இது இந்த டி ஸ்கொயர் நான் என்ன செய்யலாம், கேபிட்டல் டி அப்படின்னு அசியூம் பண்ணலாம். இதில் ஒரு முக்கியமான மேட்டர் என்னென்னு கேட்டால், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்றது அதையும் நம்ம இடத்துல வந்து யூஸ் பண்ணணும். கரெக்டாக, ஸோ இந்த சைடில் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன நம்பிக்கலாம், அந்த ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா, ஸோ யூ கெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ நம்ம டைரெக்டாகவே இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. எக்ஸ்பேண்ட் கூட பண்ணலாம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட நம்ம செய்யலாம். ஸோ இப்போ இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறேன். அதாவது டி ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து கேபிட்டல் டி அப்படி எடுத்தோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியும் செய்யலாம், அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஏற்கனவே எக்ஸ்பயர் வேறு வருது, அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட ஆட் பண்ணிங்கன்னா, திஸ் இஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 12x, இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா 32 அப்படின்ட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ புரியுதா? ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த கேபிட்டல் டி யார், இந்த கேபிட்டல் டிங்கிறது இந்த ஸ்மால் டியோட ஸ்கொயர். ஏபி வந்து மினிமம்னா, அதாவது பிங்கிறது ஒரு பாயிண்ட், எந்த எது ரொம்ப பக்கத்தில் இருக்கோ இதுக்கு அந்த பாயிண்ட். புரியுதா? ஸோ மற்ற பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏபி டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது மினிமமாக இருக்கும். அப்போ மற்றதை கம்பேர் பண்ணும்போது டி ஸ்கொயர் வந்து மினிமம், தட் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் டி வந்து மினிமம். இப்போ சைனில் நம்ம எழுதுவோம், என்ன எழுதுவோம், ஸோ டி வந்து மினிமம் அப்படின்னா டி டேஷ் வில் பி 0 அண்ட் டி டபுள் டேஷ் வந்து கிரேட்டர் தேன் 0. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அந்த பாயிண்ட்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல்ல லெட் அஸ் ஃபைண்ட் வாட் அபவுட் த டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டி டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x 2 முன்னாடி வரும், பவர் ஒன்று குறைச்சாச்சு, மைனஸ் 12. ஓகேயா? ஸோ இப்போது டி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படி போட்டிங்கன்னா 4x minus 12 is equal to 0. So, 4 on the cut, you are getting x minus 3 is equal to 0. That is, x is equal to 3. Okay, sir. Now, you can see x on the 3. So, now let us see what is d double dash. So, d is the second derivative. So, this is the first derivative. If you differentiate the second derivative, if you differentiate the second derivative, you can see 4. அடா இதில் என்ன இல்லை, எக்ஸே இல்லை, இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? அப்போ நிச்சயமாக அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, இந்த டி டபுள் டேஷும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கேபிட்டல் டி, அதாவது டிஓ டி டேஷும் 0, டி டபுள் டேஷ் வந்து கிரேட்டர் தென் 0, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துருச்சு. கரெக்டாக? தெர்ஃபோர் வி கேன் சே டி இஸ் மினிமம். Therefore, D is minimum. So, capital D minimum, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக D square minimum, அதாவது D வந்து மினிமம். ஓகே?
that is AP is minimum when x is equal to 0. So AP is minimum at x is equal to 3. If the 3 is a value, we minus the function is substitute நம்ம அதனுடைய ஒய் கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்துச்சு, இப்போ ஒய் வேணும். ஸோ இந்த சப்ஸ்டிட்யூட் இந்த ஹைட் போடலாம். அவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து இஸ் ஈக்குவல் டு 4. இதை நீங்கள் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இம்ப்ளைஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4 இந்த பக்கம் வந்தால் 5 இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று எக்ஸ் வந்து 3 இருந்தால் ஒய் ரூட் 5, எக்ஸ் 3 மைனஸ் ரூட் 5. ரெண்டு பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ ஐம் கெட்டிங் 2 பாயிண்ட்ஸ். அதாவது ரெண்டு க்ளோசஸ்ட் பாயிண்ட்னு பார்க்கும்போது ரெண்டு க்ளோசர் பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. இதுவும் 6,0 பக்கத்தில் இருக்குது, 3,-5 ரொம்ப பக்கத்தில் இருக்குது. புரியுதா? அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி. இப்போ நம்ம 4 ஆன்சரில் இதில் ரெண்டில் எது வந்திருக்குன்னா இந்த இது தான் வந்துருக்கு, இந்த ஃபஸ்ட்டு ஒன். அதனால் நம்ம அதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் நம்பர் 3, அதாவது 3,√5. புரியுதா? இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் டி டபுள் டேஷ் வந்து 4 வருதுல்ல, இதுக்கு என்ன மீனிங்? டி டபுள் டேஷ் 4 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன, அதாவது ஹைப்பர்போலா மேலே இருக்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் டி டபுள் டேஷ் வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அது பாசிட்டிவ் தான். புரியுதா? இது வந்து இன்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். இன்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னு சொல்கிறத விட இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எக்ஸ். எக்ஸை பொறுத்து, அதாவது எக்ஸ் என்னவாக இருந்தாலும் உனக்கு டி டபுள் டேஷ் வந்து 4, தட் இஸ் பாசிட்டிவ். அந்த அர்த்தத்தில் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஓகே, பை.